இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நடராஜரனுடைய ஐந்து சபைகளை குறித்து தான் பார்க்க போகிறோம் நடராஜ பெருமான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சிதம்பரம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும் இது போக ஒரு ஊரை பத்தி பேசுவா அந்த கோசமங்கை திருத்தலத்திலே மரகதத்தினாலே வடிவமைக்கப்பட்ட ஒரு நடராஜ பெருமானுடைய சிலை என்பது உண்டு அதற்கு வருடம் முழுவதுமே இந்த சந்தனத்தை பூசி வைத்திருப்பார்கள் இந்த நாளிலே தான் அந்த சந்தனத்தினை களைந்து அபிஷேகத்தினை செய்வார்கள் ஆனால் கோசமங்கை என்கின்ற அந்த திருத்தலம் நடராஜரினுடைய ஐந்து சபைகளிலே இடம் பெறவில்லை சரி அப்ப நடராஜரினுடைய ஐந்து சபைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரை அப்படிங்கிறது வெள்ளி அம்பலம் அப்படின்னு சொல்லுவா வெள்ளி சபை அப்படின்னு சொல்லுவா வெள்ளி அம்பலம் சொல்லுவா அந்த மதுரை ஆலயத்திலேயே அது இடம்பெற்றிருக்கும் அங்கே பார்த்தோம்னா நடராஜ பெருமான் சந்தியா தாண்டவம் ஒரு தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருப்பார் அதே மாதிரி என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய பக்தனான அந்த பாண்டிய மன்னனினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி நடராஜ பெருமான் கால் மாற்றி ஆடிய திருத்தலம் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி உருவத்தை நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது மதுரைக்கு போகும்பொழுது அவசியம் அதனை தரிசனம் செய்யுங்கள் அதே மாதிரி அடுத்தது குற்றாலம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குற்றாலத்திலே சித்திர சபை அப்படின்னு சொல்லுவா அந்த குற்றாலத்திலே இருக்கக்கூடிய அந்த சித்திர சபையிலே அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யமனை வதைத்து அந்த மார்க்கண்டை அருள் புரிந்தார் அல்லவா அதனை சித்திரமாக வடிவமைத்து அங்கே நடராஜ ஒரு வடிவத்தினை வைத்திருப்பார்கள் அது என்ன தாண்டவம் சொல்லி பார்த்தோம்னா திரிபுர தாண்டவம் திரிபுர தாண்டவம் அப்படிங்கிற அந்த ஒரு தாண்டவத்தினை குற்றாலத்திலே நாம் தரிசிக்க முடியும் அடுத்ததாக சிதம்பரம் என்கின்ற அந்த திருத்தலத்திற்கு வரும்பொழுது அங்கே கனக சபை என்கிறார்கள் கனகம்னு சொன்னால் தங்கம் பொண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால்தான் பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திற்கே பெயர் பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவான்னு பாடுறார் இல்லையா நந்தனார் பாடுறார் ஆக அந்த பொன்னம்பலம் கனக சபையிலே நாம் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்கலாம் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தாண்டவத்திற்கு பெயர் ஆனந்த தாண்டவம் என்று பெயர் சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் அங்கே நமக்கு அருளாசியினை வழங்கி கொண்டிருக்கிறார் அடுத்ததாக திருநெல்வேலி திருநெல்வேலியிலே தாமிர சபை அப்படின்னு சொல்லுவார் அதனை பற்றி நாம் விரிவாக மற்றொரு நாள் காண்போம் அந்த தாமிர சபையிலே நல்லையப்பர் ஆலயத்திலே அமைந்திருக்கும் அங்கே இறைவனினுடைய தாண்டவத்திற்கு பெயர் திருத்தாண்டவம் என்று பெயர் அதனை சந்தன தாண்டவம் என்ற பெயரிலே கூட சொல்வார்கள் திருத்தாண்டவமாக அங்கே நமக்கு தரிசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நெல்லையிலே அடுத்ததாக பார்த்தோம்னா திருவாலங்காடுன்னு சொல்லுவா அதாவது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவாலங்காட்டிலே அங்க பார்த்தோம்னா ரத்தின சபை என்று சொல்வார்கள் அந்த ரத்தின சபையிலே அங்கே ஊர்துவ தாண்டவம் அதாவது ஊர்துவ தாண்டவம்னு சொன்னா எங்க எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நடராஜ பெருவானுக்கும் காளிக்கும் போட்டி வர்றது இல்லையா அந்த நடனம் ஆடுகின்ற அந்த போட்டியிலே தன்னுடைய அந்த கீழே விழுந்த அந்த காதனியை தன்னுடைய காலாலேயே தூக்கி காதில் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் அதுதான் அங்கே பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது ஆக அங்கே ஊர்துவ தாண்டவமாக திருவாலங்காட்டிலே நமக்கு தரிசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆக இந்த ஐந்து சபைகள் அதாவது பார்த்தோம்னா ரஜத சபை என்று அழைக்கக்கூடிய அந்த வெள்ளி அம்பலம் வெள்ளி சபை அடுத்ததாக சித்திர சபை குற்றாலத்திலே அடுத்ததாக பார்த்தோம்னா கனக சபை சிதம்பரத்திலே திருநெல்வேலியிலே தாமிர சபை திருவாலங்காட்டிலே ரத்தின சபை என்று இந்த ஐந்து சபைகள் நடராஜ பெருமானினுடைய திருத்தலங்களிலே மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த ஐந்து சபைகளும் அப்படிங்கிறது எப்படி முருகப்பெருமானுக்கு நம்ம அறுபடை வீடும் ஸ்பெஷல்னு சொல்றோமோ அதே மாதிரி நடராஜ பெருமானுக்கு இந்த ஐந்து திருத்தலங்களுமே சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது இதுபோக சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆலயம் இருக்கு இல்லையா அதற்குள்ளேயே கூட ஒரு ஐந்து சபைகள் என்பது உண்டு அது என்னென்னு பார்த்தோம்னா சித் சபைன்னு சொல்லுவா கனக சபைன்னு சொல்லுவா தேவசபைன்னு சொல்லுவா நிருத்த சபைன்னு சொல்லுவா ராஜ சபைன்னு சொல்லுவா ஒரு ஐந்து சபைகள் சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆலயத்திற்குள்ளேயே உண்டு சிதம்பரம் கோயிலுக்கு போனவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சித்சபை என்பது அந்த நடராஜ பெருமானினுடைய அந்த மூலஸ்தானம் சொல்றோம் இல்லையா சிற்றம்பலம் அப்படிங்கிறது பேர் அந்த இடத்திற்கு தான் அது வந்து சிதம்பரம் சிற்றம்பலம் என்கின்ற வார்த்தை சுருங்கி சிதம்பரம் என்ற வார்த்தையாக இடம்பெற்றிருக்கிறது அது சிச்சபை அப்படின்னு சொல்லுவா அதனை தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய மண்டபம் அதாவது நடராஜ பெருமான் அந்த இறைவனுக்கு திருமஞ்சனம் நடக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திற்கு பெயர் கனகசபைன்னு பெயர் கனகசபை அதுதான் பொன்னம்பலமாக இருக்கும் பொன்வேந்த கூறையை வீழ்ந்திருக்கிறார் அல்லவா அந்த இடத்திலே அதாவது பொன்னாலா மேலான கூரையை வைந்திருப்பார்கள் அந்த இடத்திற்கு கனகசபை என்று பெயர் அடுத்ததாக தேவசபை என்ற ஒரு இடம் இருக்கும் அந்த தேவசபையிலே உற்சவ மூர்த்திகளை வைத்திருப்பார்கள் அதையும் நம்ம தரிசிக்க முடியும் அடுத்ததாக சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் ஆலயத்திற்குள்ளாகவே நிர்த சபை அப்படிங்கிற ஒரு சபை உண்டு அந்த நிர்த சபை எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கொடிமரத்திற்கு தெற்கே அந்த சபையானது இருக்கும் அங்கே தேர் சக்கரங்கிறது ஒன்னு இருக்கும் குதிரை கூட அதனுடைய இதை பார்க்கலாம் அங்கே கீழே அந்த குதிரை கல்லாலான குதிரை என்பது ஒன்று இருக்கும் அதற்குள்ளே பார்த்தால் அந்த ஊர்துவ தாண்டவ மூர்த்தியாக நடராஜ பெருமான் தன்னுடைய காலை தூக்கி ஆடுகின்ற அந்த உருவமானது அங்கே இருக்கும் அது நிர்தசபை என்று பெயர் அதற்கு அடுத்தபடியாக சிதம்பரத்திற்குள்ளாகவே ராஜசபை என்ற ஒரு சபை உண்டு அதுதான் அந்த ஆயிரங்கால் மண்டபம் அந்த ராஜசபைக்குள்ளே நடனமாடிக்கொண்டே இன்றைய தினம் வெளியே வருவார் நடராஜ பெருமான் அதனை தரிசிக்கத்தான் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் சிதம்பரம் நடராஜ